இட்ஸ் தர்ஸ்டே மார்னிங் அண்ட் ஐஎம் கீர்த்தி லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண விளாகில் சும்மா சாம்பிளுக்கு நான் என்ன மாதிரி ஃபுட் சாப்பிட்டு நான் வெயிட் ரெடியூஸ் பண்ணேன் அப்படின்றத போட்டிருந்தேன் பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஒரு ஃபுல் டே ரொட்டினாக நான் என்னென்ன சாப்பிடுவேன் காஃபி குடிப்பேனா ஒர்க் அவுட் போவேனா இல்லை வாக்கிங் போவேனா அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க ஐ எம் ரியலி சாரி ஃபார் தேட் ஆக்சுவலி நான் தான் அப்படி தான் போட்டிருக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் தோணுச்சு ஓகே நம்ம போட்டது வந்து கொஞ்சம் தப்பாக போட்டிருக்கோம் போல சரி ஒரு ஃபுல் டே ரொட்டீனாக போடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் அண்ட் ஒன் மோர் திங் என்னோடது வந்து ஸ்ட்ரிக்ட் டயட்லாம் கிடையாது நான் சும்மா என்னுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதில் எப்படி நான் குறைச்சேன்றது தான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறது நான் எவ்வளோ பிளான்ஸ் வாங்கி வச்சாலும் என் கைக்கு உருப்படியாக வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் தான் இதுக்கு அதிக மெயின்டெனன்ஸ்லாம் எதுவுமே தேவைப்படாது ஒரு மீடியம் சன்லைட்டில் இருந்தாலே போதும் இந்த செடி நல்லாவே வளரும் தண்ணிலையும் நல்லாயிருக்கும் சாயில் வைச்சாலும் நல்லாயிருக்கும் நான் வீட்டில் வந்து மண்ணு யூஸ் பண்ணுறேன்னா இல்லை கொக்கோபீட் யூஸ் பண்ணுறேன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறதுனால மோஸ்ட்டாக கொக்கோபீட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் மார்னிங் எழுந்ததும் முன்னாடிலாம் காஃபி இல்லாமல் எனக்கு டே ஸ்டார்ட் ஆகாது பட் இப்போல்லாம் வந்து மார்னிங் காஃபியை நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அதுக்கு பதிலாக காலையிலே ஜீரோ வாட்டர் தான் ரெண்டு பேருமே குடிப்போம் ஃபஸ்ட் டைம் இதை நம்ம ட்ரை பண்ணும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பிகாஸ் நம்ம மார்னிங்கே டீ ஒரு காஃபியை குடிச்சு நம்ம டே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது சடனாக அதை ஸ்டாப் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் வேறு ஆப்ஷன் இல்லை நம்ம குறைக்கணும் நம்மளுடைய ஹெல்தி லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாற்றணும்னு நினச்சின்னா ஏதாவது ஒன்று விட்டு கொடுத்து தான் ஆகணும் சம்டைம்ஸ் சுடு தண்ணியில் போட்டு இதை கொதிக்க வைப்பேன் இல்லைனா சுடு தண்ணி போட்டு வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஜீரகம் போட்டு மூடி வச்சுருவேன் ஸோ அந்த ஹீட்லேயே அதை வந்து தண்ணியில் நல்லா இறங்கிடும் ஸோ ரெண்டு விதமாகவும் போடலாம் ஆனால் காலையில் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி தான் போடுவேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஓட்ஸும் கிடையாது வீட் பிரெட்டும் கிடையாது அதை எப்படி நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோன்றது இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண லாங் வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஓவர் நைட் ஓட்ஸ் நாங்கள் எப்படி நம்ம செஞ்சு சாப்பிட்றோம்னுட்டு இன்றைக்கி வந்து நான் தோசை தான் செய்யலான்னு பார்த்தேன் ஏன்னா வீட்டிலேருந்து வரும்போது தோசை மாவு எடுத்துகிட்டு வந்தது வித்து காலையில் தோசை வேணால் ஈவினிங் சாப்பிட்டுக்கலாம் அண்ணிட்டாரு ஸோ அவருக்காக மட்டும் ஃப்ரூட் சாலட் ஃப்ரூட்ஸ்னா எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவாரு ஃப்ரூட் ஜூஸ்னாலும் எவ்வளோ நாளும் குடிப்பாரு எனக்கு காலையில் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது சுத்தமாகவே செட் ஆகாது ஸோ அவருக்கு மட்டும் ஃப்ரூட் சாலேட் செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு வந்து நான் தோசை தான் ஊற்றிக்கிட்டேன் வாழைப்பழத்தில் முன்னாடிலாம் எனக்கு பூவும் பழம் பிடிச்சது இப்போ வந்து ஏலக்கை தான் சாப்பிட்றேன் ஆனால் செவ்வாழை மட்டும் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ தான் சாப்பிட்ருப்பேன் அதுக்கப்புறம் சாப்பிடணும் ட்ரை பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறப்பெல்லாம் அதில் புழு இருக்கும் எப்படி கம்பல் பண்ணி கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன் அது ஏனோ தெரியாது இந்த வாழைப்பழம் நான் எடுக்கும் போது புழு இருக்கும் அதே மாதிரி வந்து கொய்யாப்பழம் பழம் நல்லா பழுத்து இருந்தது நல்லா எல்லோ கலரில் இருக்குன்னா கண்டிப்பாக அதை கட் பண்ண உள்ள நல்ல புழு இருக்கா பார்த்துட்டு அப்படிதான் சாப்பிடுவேன் அதனாலேயே வீட்டில் யாருக்கு நான் கொய்யா பழம் கட் பண்ணி கொடுத்தாலும் உள்ள ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு தான் கொடுப்பேன் வாழைப்பழம் கூட மெத்தும் சாப்பிடும் போது நான் செக் பண்ணுவேன் அது ஃபுல்லு ஓபன் பண்ணிட்டு எங்கேயாவது குட்டி குட்டியா இருக்கா என்னன்னு பார்ப்பேன் அவர் நேரமோ என்னன்னு தெரியல இந்த டைம் நான் ஒரு பழம் அவருக்காகன்னு கட் பண்றதுக்கு எடுத்தேன் ஓப்பன் பண்ணி பார்த்தா மூணு புழு இருந்தது அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம சரி வாழைப்பழம் இதை தொடவே கூடாதுன்னே டிசைட் பண்ணிட்டேன் நம்ம நேரம்னு ஒன்று இருக்குதுல்ல நம்ம எது ஒன்று இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ கரெக்டாக நம்ம ஓப்பன் பண்ணும்போது அதுக்குள்ளே தான் இருக்கும் மாம்பழம் சீசன் குறைஞ்சிருச்சு ஸோ இல்லைனா அவருடைய ஃப்ரூட் சேலடில் கண்டிப்பாக மாம்பழம் இருந்திருக்கும் ஸோ அது இல்லாமல் வீட்டில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் அப்பார்ட் ஃப்ரம் ஃப்ரூட்ஸ் இதில் வந்து கொஞ்சமாக டேட்ஸ் ஆட் பண்ணிப்போம் பாதாம் கொஞ்சம் பிஸ்தா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஹனி இதை மட்டும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு எனக்கு வந்து இந்த காம்பினேஷன் பிடிக்காது ஸோ அது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல தம்பி வந்தாலும் அவனும் வந்து ஃப்ரூட் சாலட் நல்லா இருக்கும்னு சொல்லுவான் ஸோ அவனுக்கும் இதே மாதிரி தான் செஞ்சு கொடுக்கறது அண்ட் வே இந்த மாதிரி ஓட்ஸு ஃப்ரூட் சாலாட் இப்படியெல்லாம் தான் வெயிட் ரெடியூஸ்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா நாங்கள் என்ன சாப்பிட்டு குறைச்சோம் அப்படின்றதான் காமிக்கிறேன் ஏன் அக்கா டென் கேஜி குறைச்சிட்டா அவ வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் எடுத்துச்சு அவள் எங்களை மாதிரியெல்லாம் சாப்பிட்ல நார்மலாக எப்பொழுதும் செய்யற சாப்பாடு தான் காலையில் பார்த்தீங்கன்னா தோசை தான் அதிகமாக சாப்பிடுவான் தோசை இட்லி அந்த தோசை கூட அரிசி மாவு தோசை அதிகமாக ப்ரிஃபர் பண்ண மாட்டான் அதுக்கு பதிலாக கேவ்ரு மாவில் செஞ்ச தோசை அது நிறையா சாப்பிடுவாள் குவான்டிட்டி எல்லாமே கொஞ்சம் குறைச்சிடுவா ஸோ நீங்கள் ஓட்ஸ் தான் சாப்பிட்டா வெயிட் குறையும் ஃப்ரூட் சாலாட் சாப்பிட்டா தான் குறையும் ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா தான் குறையும் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஒவ்வொருத்தவங்களுக்கு எது பிடிக்கும் செட் ஆகுமோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் எனக்கு மார்னிங் டிஃபன் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அரிசி மாவில் கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி நைட்டு நாங்கள் தோசை சாப்பிட்ருந்தோம் அதில் மீதி இருந்துச்சு அதில் வந்து எனக்கு ஒரே ஒரு தோசை ஊற்றிக்கிட்டேன் ரெண்டு தோசையாக ஊற்றி இருக்கணும் சொல்ல போனால் ரெண்டு கரண்டி மாவு எடுத்தேன் அதை ரெண்டுத்தையும் தனித்தனியாக ஊற்றணுமே இல்லைனா ரெண்டு முட்டை தோசையாக மாறிடும் ஸோ அது ஒரே தோசையாக சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக ரெண்டு கரண்டி மாவும் சேர்த்து ஊற்றி அதில் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச முட்டையும் போட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மிளகு தூள் இது எல்லாமே போட்டு காலையிலேயே சூப்பராக ஒரு முட்டை தோசை முட்டை தோசைக்கு சைட் டிஷ் அவசியமே இல்லை அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் ஒரு நைன் தேர்ட்டிக்கு முன்னாடியே சாப்பிட்டாச்சு அப்படின்றனால ஒரு டென் ஃபோர்ட்டி ஃபைவ் கிட்ட எனக்காக மட்டும் காஃபி போட்டுக்கிட்டேன் டீ காஃபியை ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே என்னால் முடியல சரி நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் குடித்ததை இப்போ ரெண்டு குடிக்கிறோம் அதையும் ஒன்றா மாற்றணும்னு நினைக்கிறேன் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது சம்டைம்ஸ் குடிக்காமல் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுறேன் இல்லைனா எனக்கு ஒரு ஹாஃப் கிளாஸாவது டீ இல்லைன்னா காஃபி குடிச்சிடணும் இல்லைனா சுத்தமாகவே எனக்கு மைண்ட் ஒர்க் ஆகாது அப்படியே ரொம்ப பிளாங்காக இருக்கிற மாதிரியே இருக்கும் இப்போ ஸ்டீ காஃபி அடிக்ட்டுக்கு மட்டும்தான் அதனுடைய ஃபீல் எப்படி இருக்குன்றது புரியும் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துகிட்டு இருந்தேன் எனக்கு சம்டைம்ஸ் ரொம்ப குடிச்சே ஆகணும் கடுப்பாக இருந்தேன் அப்படின்னும் போது எப்பவும் போல எவ்வளோ சக்கரை ஆட் பண்ணிப்பனோ அதே மாதிரி ஆட் பண்ணிப்பேன் இந்த வீக்லேருந்து ஆஃபீஸ் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ தேர்ஸ்டே என்னை வர சொல்லியிருந்தாங்க ஆஃபீஸ்க்கு ஸோ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு நல்லா தெம்பை ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டேன் ஓலா ஆட்டோவில் தான் போயிருந்தேன் ஷேர் ஆட்டோவில் போகலான்னு பார்த்தேன் பட் எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தது இல்லைன்னா ஷேர் ஆட்டோலேயே போயிருந்துருக்கலாம் சரி சரி ஓகே நம்மளுடைய ருட்டீன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்போவும் போல் அப்படி போயிக்கலாம் அப்படின்ட்டு ஓலா ஆட்டோலேயே போயிட்டு ரிட்டன் அதுலேயே வந்துட்டேன் லஞ்சுக்கு ஃபுல்லாகவே வெஜ் மீல்ஸ் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ரெண்டு பொரியல் செய்கிற மாதிரி ஏன்னா காய்கறி கொஞ்சம் நிறைய இருந்த மாதிரி இருந்தது ஸோ அது எல்லாமே நம்ம காலி பண்ணிட்டோன்னா இந்த வீக் முடிஞ்சிரும் அப்புறம் அடுத்த வீக்குக்கு தனியாக வாங்கிக்கலாம் இல்லைனா ஒரு சிலது நான் யூஸ் பண்ணாமலே அது வீணாக போயிடுது எதுக்கு வாங்கி வாங்கி வேஸ்ட் பண்ணணும் ஸோ இருக்கிறத ஃபுல்லாகவே காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெண்டு பொரியலாக செஞ்சாச்சு முள்ளங்கி ஒன்று இருந்தது வீட்டிலேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்தது அது ஒன் வீக்காகவே நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு ஸோ முள்ளங்கி சாம்பார் வச்சுட்டு கொஞ்சமாக பீட்ரூட் பொரியல் அண்ட் கொஞ்சமாக கத்திரிக்கா புரியல் லஞ்ச்லாம் எப்பவும் தான் சாப்பிடுவோம் நிறைய பேர் கேட்டீங்க சாப்பாடு வந்து எதாவது அளவு வச்சு சாப்பிட்றீங்களா இவ்வளோ கிராம்ஸ் தான் ரைஸ் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவையாவது நான் சாப்பாடு போட்டுவேன் அதுவும் நம்ம என்ன சமைக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் ரசத்துக்கும் தயிருக்கும் ரெண்டாவது தடவை போட்டுப்பேன் பட் இப்போலாம் வந்து அந்த மாதிரி கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிற சாப்பாடுலேயே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டிவைட் பண்ணி சாப்பிட்டுடுறது ஃப்ரை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடும் இன்கேஸ் மீன் வாங்கி செய்கிறதா இருந்தாலும் அதை ஃப்ரை பண்ணும் போது ஆயில் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறது மற்றபடி அதிகமாக ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை நம்ம எப்பொழுதும் செய்கிற சாப்பாடு தான் அதில் அளவு கொஞ்சம் குறைச்சிக்கிறது எண்ணெய் ஐட்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடுறது இன்றைக்கி சாம்பார் செய்கிறதுக்கு நான் காய்கறி எல்லாம் வதக்கி வெந்ததுக்கு அப்புறமா நான் வந்து பருப்பு ஆட் பண்ணல அதுக்கு பதிலாக பருப்பு கூடிய இது எல்லாமே போட்டு கொதிக்க வச்சுட்டு கடைசியாக தான் வந்து புளித்தண்ணி ஊற்றி நான் ஆஃப் பண்ணுறேன் இந்த கத்திரிக்காய் பொரியலுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி வதக்கணுன்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் எண்ணெயை குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக தண்ணியை ஊற்றி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி வதக்கி செய்கிற மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் பட் இதை கம்பேர் பண்ணும்போது எண்ணெய் ஊற்றி செஞ்சால் இன்னுமே நல்லா இருக்கும் போது இருக்கும்போது சாப்பாடை குறைச்சிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நான் வந்து ரெண்டு தடவை போட்டு சாப்பிட்றதை ஒரே தடவையா போட்டுட்டு அதுலேயே கொஞ்சம் ரசம் கொஞ்சம் தயிர் அந்த மாதிரி போட்டுப்போம் இல்லைனா வெறும் சாம்பார் குழம்பு அதை மட்டுமே போட்டு சாப்பிட்றது நடுவில் கொஞ்ச நாள் ஃபில்ட்ரு காஃபி குடிச்சிட்டு இருந்தேன் அது போடுறதுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாக எடுக்கும் இன்ஸ்டண்ட்டாக இருந்தால் அப்படியே மிக்ஸ் பண்ணி குடிச்சிடலாமே அப்படின்றதுனால அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருந்தேன் மறுபடியும் கடைக்கு போனப்போ எனக்கு இந்த ஃபில்ட்ரு காஃபியை பார்த்துட்டேன் சரி அகெயின் எதையும் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ஒரு பேக்கெட் சின்னது மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் நிறைய பேர் என்கிட்ட அதிகமாக கேட்ட கொஷன் எவ்வளோ மந்த்ஸ் இல்லை எவ்வளோ டேஸ் நீங்கள் வந்து இந்த டயட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னு கேட்டாங்க நான் வந்து கரெக்டாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் தான் ட்ரை பண்ணியிருப்பேன் நல்லா ஸ்ட்ரிக்ட் டயட்டாக ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் கூட சீக்கிரமாக குறைஞ்சிருக்கும் நான் தான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்கட்டும் பிடிச்சதெல்லாம் சாப்பிட்லாம் கம்மியாக சாப்பிட்லாம் எந்தளவுக்கு நான் ஜங்க் ஃபுட்டு இந்த ஆயில் ஃபுட் இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியுமோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணிப்போமே அந்தளவுக்கு நம்மளை கஷ்டப்படுத்திட்டு வெயிட் குறைக்கணுன்றது வேணான்றதுனால தான் எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது நான் சாப்பிட்றதுலே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டை அப்படின்ற மாதிரி எடுப்பேன் மித்துவுக்கு முட்டை பிடிக்காதுன்றனால அவர் அதிகமாக எடுக்க மாட்டார் டீ காஃபி சுத்தமாகவே அவர் குடிக்க மாட்டார் ஸோ அதுவும் கிடையாது மற்ற ஐட்டம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா என்னை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக எடுத்துப்பார் அண்ட் ஃப்ரூட் சேலட் நிறையவே சாப்பிடுவார் நான் தோசை சப்பாத்தி அந்த மாதிரி எல்லாமே ரெண்டும் சாப்பிட்டாலும் நான் அந்த மாதிரி சாப்பிடுவேன் அவர் வந்து ஃப்ரூட் சேலட் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாமே போட்டு அதை அப்படியே சாப்பிடுவார் ஸோ இந்த மாதிரி தான் நான் இங்கே ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும் அவருக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு லெவன் கேஜி கிட்ட குறைஞ்சிருச்சு எனக்கு ஃபைவ் ப்ளஸ் தான் வந்திருக்கு நானும் அவரை மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருந்தேன்னா எனக்கு இன்னுமே குறையலாம் பட் என்னால் அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியல காஃபிலாம் நல்லா திக்காக தான் நல்லாயிருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க அதுவும் ஃபில்ட்ரு காஃபிலாம் நல்லா ஸ்ட்ராங்காக திக்காக இருந்தால் சூப்பராக இருக்கும் எனக்கு நார்மலாகவே டீ இல்லை காஃபி ரெண்டுமே வந்து தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும் ஸோ நான் இப்போ போட்டிருக்க ஃபில்ட்ரு காஃபியும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கலர் மட்டும்தான் நல்லா ஸ்ட்ராங்கான ஃபில்ட்ரு காஃபி மாதிரி தெரியும் நைட் டின்னருக்கு மித்துகு கோதுமை தோசை ஊற்றி கொடுத்தாச்சு எனக்கு வந்து சம்பா கோதுமை உப்புமா தான் இது வந்து எல்லா வீக்குமே செய்வேன் சொல்ல முடியாது எப்போவாவது எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா செய்வேன் இல்லைனா நைட்டில் வந்து மோஸ்ட்டாக சப்பாத்தி இல்லைனா கோதுமை தோசை அந்த மாதிரி தான் இருக்கும் இதிலேயே கேரட் பீன்ஸ் பட்டாணி போட்டால் டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் பட் நான் தான் வெறுமே உப்புமா எந்த காய்கறும் இல்லாமல் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை இதை மட்டுமே போட்டு செய்கிற மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு சிம்பிளாக தான் செஞ்சிருது எனக்கு மட்டும் செய்யறதுனால தான் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன மெஷரிங் கப்பில் போட்டிருக்கேன் ஒரு கப் மட்டும் சம்பா கோதுமை எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் எனக்கு நார்மலாக தண்ணி குடிக்கிறதுலேயே தண்ணி தான் ரொம்பவே நான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும் பச்சை தண்ணி குடிப்பேன் பட் அதை கம்பேர் பண்ணும்போது சுட தண்ணியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக குடிக்கிற மாதிரி இருக்கும் அது ஏன் தெரியாது நல்ல வெயில் எங்கேயாவது வெளியே போனாலும் சரி டீ காஃபி சூடாக குடிக்கணும்னு தோணும் இல்லை சுடு தண்ணி நல்லா சூடாக குடிக்கணும்னு தோணுமே தவிர எனக்கு பச்சை தண்ணி குடிக்கணும் ஜூஸ் குடிக்கணும்லாம் அளவுக்கு தோணாது தண்ணி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் அது மூடி போட்டு சிம்லையே வச்சுருப்பேன் அப்போ தான் நல்லா உதிரியாக வர மாதிரி இருக்கும் கடைசியாக அதை ஆஃப் பண்ணும் போது ஒரு அரை ஸ்பூன் கீ இல்லைன்னா எண்ணெய் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா ரொம்பவே பொலப்புலன்னு இருக்கும் நான் அதை ரெண்டுமே ஆட் பண்ணவே இல்லை லைட்டாக ஒரு ஸ்பூன் மட்டும்தான் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிருக்கேன் அதை சிம்மில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் வச்சுருப்பேன் அப்போ தான் நல்லா கீழே கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் உப்புமாவுடைய பெஸ்ட்டு பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் சிம்மில் வச்சுருந்தாலும் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தாலும் கீழே இருக்கிற பேஸ் மட்டும் நல்லா அடி பிடிச்சிருக்கும் அதை மட்டுமே சுரண்டி எடுத்து தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவேன் ஸோ அதனாலேயே நான் எப்போ உப்புமா செஞ்சாலும் ரொம்ப நேரம் லோ ஃப்ளேமில் வச்சுருப்பேன் ஸோ தட் அந்த கீழே லேயர் மட்டும் நல்லா அடி பிடிச்சிருக்கும் நல்லா மொட முடனும் இருக்கும் லைட்டாக கலர் மாறின மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஈவினிங்கே வீடு ஃபுல்லும் க்ளீன் பண்ணலாமான்னு யோசிச்சேன் பட் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்ததால விட்டுட்டேன் நெக்ஸ்ட் டே ஃப்ரைடேன்றதுனால முன்னாடி நாளே செஞ்சாதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ நைட்டாக இருந்தாலும் பரவாயில்லான்றதுனால அப்பயே ஃபுல்லா க்ளீன் பண்ணியாச்சு இது மாப் ப்ளஸ் வேக்யூம் கிளீனர்ன்றதுனால உங்களுக்கு பெருக்கி துடைக்கணும் அப்படின்னு ரெண்டு ரெண்டு வேலையா இல்லாம ஒரே வேலையில ஈஸியா முடிஞ்சிடும் உங்க வீட்டில் ஃப்ளோர் மட்டும் ஒயிட் கலர் டைல்ஸ் இல்லை மார்பிள்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா டெய்லி நீங்க ரெண்டு மூணு தடவையாவது பெருக்கிற மாதிரி இருக்கும் பிகாஸ் இதில் வந்து ஒரு சின்ன ஹேர் இருந்தாலும் பளிச்சு பளிச்சுன்னு தெரியும் அது ரொம்ப கடுப்பாக இருக்கும் எனக்கு வந்து தூசி அதிகமாக வர மாதிரி இருக்கும் கிச்சன் சைட்லேருந்து ஸோ டெய்லி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த ப்ராடக்டுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பார்க்கலாம் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் ஜீரா வாட்டர் கண்டிப்பாக குடிச்சிருவேன் காலையில் வந்து தண்ணியில் கொதிக்க வச்சு குடிப்பேன் நைட்டு வந்து நான் எனக்கு மட்டும்தான் போடுவேன் மித்து குடிக்க மாட்டார் அதனால் நான் வந்து தண்ணி சூடு பண்ணிவிட்டு கிளாஸில் அந்த ஜீரோ கொஞ்சமாக போட்டுவிட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருவேன் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே வச்சோன்னா நல்லா அந்த சாறு இறங்கிட்டும் அதுக்கப்புறம் குடிக்கிறது எனக்கு நார்மலாகவே டேட்ஸ்னால் சுத்தமாகவே பிடிக்காது சின்ன வயசுலேருந்தே சாப்பிட மாட்டேன் ப்ரிஃபர் பண்ணவும் மாட்டேன் ஸோ அதனாலேயே இந்த சம்மர் டைமில் ஜூஸ் போடும் போதெல்லாம் மித்தம் அதிகமாக டேட்ஸ் போட்டு தான் கொடுப்பார் எனக்கு ஏனோ தெரியல இந்த டைம் இந்த டேட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தது இல்லையா பாண்டியிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான் அப்போதுலேருந்து எனக்கு இது மட்டும் ரொம்ப பிடிச்சி போச்சு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா ஒரு ரொம்ப இனிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நைட் டைம் தூங்குறதுக்கு முன்னாடி பசிச்சதுன்னா இது ஒன்று கண்டிப்பாக சாப்பிட்றது இல்லை வேணாம்னு நினச்சேன்னா வெட்டுருவேன் இந்த டைம் சென்னையில் வாங்கினது எனக்கு சுத்தமாக அது செட் ஆகலை சேம் பிராண்டு தான் பட் இது வந்து கொஞ்சம் குழக்குழன்னு இருந்துச்சு சோ வீட்டில் அம்மா அப்பா தான் புதுசா வாங்கி வச்சிருந்தாங்க அதுலயே கொஞ்சம் எனக்குன்னு மட்டும் கொடுத்து குடுத்தாங்க வெறும் ஃபுட் டயட் மட்டும் தானா இல்ல ஒர்க் அவுட் பண்றீங்களா இல்ல வாக்கிங் போறீங்களா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒர்க் அவுட் பண்ணுற அளவுக்கு நான் ரொம்ப ஆக்டிவ் பர்சன்லாம் கிடையாது இதற்கு ஜிம் வாசல் கூட இல்லை ஸோ நான் வந்து இந்த ஒன் அண்ட் ஆஃப் மந்த்லேயே ஒரு நியர்லி ஒரு சிக்ஸ் டு செவன் டேஸ் என்னமோ மட்டும்தான் நான் வீட்டில் வாக்கிங் போயிருக்கேன் அதுவும் சாப்பாடு நிறைய சாப்பிட்டுட்டேன் இல்லை நைட் டைமில் வந்து ஒரு எயிட் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் மேலே சாப்பிட்டேன் போது மட்டும்தான் நான் வந்து வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போவேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மேக்ஸ் அவ்வளோதான் அதுக்கு மேலலாம் போகிறது கிடையாது ஸோ வாக்கிங் எல்லாம் போயிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜீரோ வாட்டர் குடிப்பேன் இன்கேஸ் வாக்கிங் போலேனாலும் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வந்து ஜீரோ வாட்டர் குடிச்சிருவேன் ஸோ இதுதான் என்னுடைய சிம்பிளான ஒரு டயட் ரொட்டீன் நம்ம ஃபைனலி த்ரீ லேக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம் இது எல்லாமே உங்கள் சப்போர்ட்னால் மட்டும்தான் நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கலனா எனக்கு இப்படி ரீச் வந்திருக்காது த்ரீ லேக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸும் வந்திருக்காது ஸோ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி